மனசு சரியில்லை மர்சா, தயவு செய்து சும்மா இங்க இருந்து போனா சரி, பேசு தாய் குடுறா போ நாயே. தெரியுமா எத்தனை பேர் வந்துட்டு அஞ்சு அஞ்சு பேர் நீ மெயின்டைன் பண்றேன்னு சொன்னாலும் நான் நம்பல. தெருடுக்கு நாய கொண்டு வந்து வீட்டுல எடுத்து வச்சாலும் அது எப்படி இருந்தாலும் தெருடுதான் போமா, தெருதான் பிடிக்குமா அதுக்கு. ஆனா அதே தெரு நாய் விசுவாசமா இருக்கும் தெரியுமா, விசுவாசம் இருக்குமா, விசுவாசம் இருக்கியா, விசுவாசம் இருக்கியா, உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க குடிசில இருக்கிறேன். நகை இங்கதான் வச்சுட்டு போயிருக்கா சொன்ன எல்லாத்தையும் பரவாயில்ல, இது எப்படியாவது போய் நம்ம ஆள்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தினா தான் என் மனசு ஆறும். எதானு பார்ப்போம், அவள்கிட்ட போய் ஃபஸ்ட்டு நேரில் பேசுவோம், பேசுனாதான் என்னான்னு தெரியுமே. என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கையில், ஆனால் இதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு முடிவு கட்டணும், பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை போய் கொடுத்து நம்ம ஆளை கட்டணும். அப்புறம் நகையை காட்டி மயக்கி பார்ப்போம், மயங்கினா பார்ப்போம், எப்படி நகைக்கு மயங்காதவங்களா யாரு பார்ப்போம். ஒரு செகண்ட் கோப்படாத வருஷா, தயவுசெய்து கோப்படாத வருஷா, வருஷா 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 கோப்படாத வருஷா, தயவுசெய்து என் மனசு சரியில்லை வருஷா, தயவுசெய்து இங்க இருந்து போனா சரி, பேச டைம் கூட பேச டைம் கொடுவார் சார், ஒரு செகண்ட் பேச டைம் கொடுவார் சார், நான் பாப்பா பாரு பேசுறது டைம் கொடுவார் சார், நான் சொன்னது கேளு, தயவு செய்து சொன்னா கேளு, மைண்ட் சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கிட்ட தெரியுமா எத்தனை பேர் வந்துட்டு அஞ்சு அஞ்சு பேர் நீ மெயின்டைன் பண்றேன்னு சொன்னாலும் நான் நம்பல, அவங்கள நம்பல, உன்ன நம்பினே பாரு, உன்ன நம்பினே பாரு, அஞ்சு அஞ்சு பத்தி நான் மெயின்டைன் இரே அப்படி சொல்வாங்க, என்ன சொல்வாங்க தெரியுமா, தெருடுக்கு நாய கொண்டு வந்து வீட்டுல எடுத்து வச்சாலும் அது எப்படி இருந்தாலும் தெருடுதான் போமா, தெருதான் பிடிக்குமா அதுக்கு. ஆனா அதே தெரு நாய் விசுவாசமா இருக்கும் தெரியுமா, விசுவாசம் இருக்குமா, நீ விசுவாசமா இருக்கியா, நான் சொல்றது நீ விசுவாசமா இருக்கியா, நான் விசுவாசமா இருக்கியா விசுவாசம் உன் வாயில வரக்கூடாது, வாயில வரக்கூடாது. உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க குடிசில இருக்கிறேன், வா இதுல வரட்டும், நம்பணுமா நம்பணுமா விசுவாசமா. வருஷா வருஷா, நான் ஒரு செகண்ட் சொல்கிறது கேளு வருஷா, நான் எப்ப நான் நான் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல வருஷா, தயவு செய்து உண்மையுமே சொல்கிறேன், எப்படியுமே தெரியல தெரியல தெரியலன்னு சொல்லிட்டே பண்ணுறேன் கபாலி, சத்தியமாக சொல்கிறேன், கல்யாணம் எந்த அளவுக்கு வரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு போயிருக்கு பத்திரிக்கை அடித்தாங்கன்னு என்னோடய மைண்ட் தேனிக்கிட்டே இல்லை. எனக்கு திடீர்னு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்த பார்த்தா எனக்கு ஒரு அளவுக்கு புரியுற மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு என்னை சுற்றி எனக்கு ஒன்றுமே புரியல. தயவு செய்து நான் சொல்கிறத கேளு வருஷா, தயவு செய்து கோப்படாது, நான் சொன்னால் ஒரு செகண்டு கேளு, உன்னையே நம்பிட்டு இருக்கிறதானே நீ திருட்டு மேரேஜ், எனக்கு தெரியாமல ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கல்யாண பத்திரிக்கை வேற வீடு வேற வந்திருக்கேன், மனசாச்சு இல்லையா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், மனசாச்சு இல்லை, வந்துலேருந்து நானும் பார்க்குறேன், என்ன தெரியல 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 தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணேன்,
எப்பலேருந்து பார்க்கலாம் தெரியல, இப்படியாச்சு அப்படியாச்சு, ஆளுங்களை பண்ணிச்சு அவர் பண்ணிச்சு இவர் பண்ணிச்சு, சுயநலம் அறிவில்லையா உனக்கு? அது இருந்தால் ஏன் நான் இங்கெல்லாம் தெரியறேன்படி? அதுதான் தெரிஞ்சிருச்சே, எனக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சுட்டா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, அத்தனை பேர் வந்து சொன்னார், இந்த மரமண்டைக்க தெரியாது, புரியாமல் போச்சு. ஒரு செகண்ட் நான் சொல்கிறத கேளு, தயவு செய்து புரிஞ்சுக்கிறது. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு ரூம் நான் போட்டு விடுவேன், அதுவும் ஊட்டியில். ஐயோ ஊட்டியில் சூப்பராக இருக்கும் ப்ளேஸு. ஆ போட்டு விடுவா. ஆனால் ஊட்டிக்கு போய் சுற்றுறாளா வருஷா? ஏன் வருஷா நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். கல்யாணம் வேலை வச்சிருக்கேன். நான் சொல்கிறது கேளு வருஷா. எனக்கு அறியாமல் எல்லாமே நீ ரெடி பண்ணிட்டியே. இப்போ இது மட்டும் தான் நான் பெண்டிங் வச்சிருக்கேன், அதை நான் பண்ணிவிடுவேன், நான் முடிச்சிடுவேன். புரிஞ்சிச்சா? இந்த வேலையானாலும் நான் பண்ணிவிடுவேன், செஞ்சிடுவேன், நடக்க போகுது ஊட்டில, கூலரா இருக்கு. நல்லா நீ கஷ்டப்படுறத என்ன பார்க்க முடியல. கண்டிப்பா நான் உனக்கு கண்டிப்பா நான் இது பண்ணுவேன். நல்லா நான் சொல்றதை கேளு ஒரு செகண்ட். நான் கேக்குறேன், நீ கை தொட்டால பேசாத, இதுக்கு உரிமை இல்லை உனக்கு இனிமே. அதுக்கப்புறம் எப்படி ஒன்று சொல்ல முடியும்? கேட்டுட்டே இருக்கேன், நீ சொல்லிட்டே இருக்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். இது வரைக்கும் அப்படிதான் நடந்துருச்சு. என்ன இது? இதை வச்சு கொஞ்ச நேரம் உன் லைஃப் ஓட்டு. நான் உனக்கு அதுக்கப்புறம் என்ன வேணும் நான் செய்யறேன். என்ன இது? நான் என்ன இது நான் சொல்லல. இதுல கொஞ்சம் இது என்ன நகை இருக்கு இதுல கொஞ்சம் இல்ல, இது உன்னோட வாழ்வாதாரத்துக்கு. வீடு வாடகைக்கு வாடகை கட்டுறேன்னு சொல்லிட்டு வாடகை கட்டு. சத்தியமா நீ பாலேஞ்சு கட்டணுமா? இவ்வளவு நீ தான் வச்சுக்கோ. வந்துட்டேன். இது வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருந்தேன், உன்ன மட்டும் விட மாட்டேன். புரிஞ்சுச்சா? நீ கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணம் ஆவறியா? பாக்கலாமா? ஆ பாக்கலாமா? கல்யாணம் மட்டும் நடக்கான்னு பாப்பேன். இதா பாப்பேன்.